ஒரு ரவுடி என்பவன் பிரபலமானவராக பலராலும் அறியப்படும் சூழல் வரும்போது அவருக்கான நாளும் குறிக்கப்பட்டு விடுகிறது என்பது நிழல் உலக வாழ்முடி. இதற்கு இன்னும் ஒரு உதாரணமாகி இருக்கிறார் மயிலாப்பூரை சேர்ந்த மகேஷ். ஒரு காலத்தில் தன்னை சுற்றி இருந்தவர்களின் விசுவாச பலத்தோடு வலம் வந்தவர் இவர். ஆள்பலம், அதிகார பலம், பணபலம் என்று இருந்தவர். ஆனால் கடந்த மாதம் 28ஆம் தேதி அன்று காஞ்சிபுரம் நெடுஞ்சாலையின் ஓரத்தில் அனாதையாக கிடந்திருக்கிறார் மகேஷ். அருகில் சென்று பார்த்தபோதுதான் அவர் கோரமாக கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. இது ரவுடிகள் சாம்ராஜ்யத்தின் கோர முகத்தை மீண்டும் ஒருமுறை வெளிக்காட்டியிருக்கிறது. வீரமணி அவரு சாவறதுக்குன்னு ஒரு மாசம் இருக்கும்போது ஒருத்தரை விட்டு பேசினாரு. நான் சாமி கிட்ட பேசணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போனார். அந்த பையன் என்ன ரொம்ப தொல்லை கொடுக்குறான், உன்னை செய்யணும்னு அப்படின்னா தான் உங்களுக்குள்ள பிரச்சனை. நம்ம தான் அவர் எல்லாத்தையும் சொல்றாரு. அவனை இந்த இடத்துல குத்துனாங்க, உயிர் போல மறுபடியும் இந்த இடத்துல குத்துனாங்க, அவன் பிய இழுத்துன்னு இருந்தான்னு மூஞ்சி தலை காலு கையில அவன் எங்க பிள்ளை அவனை வெட்டிருந்துட அவனாவது ரெண்டு அவர் உயிரோட தான். எங்க பிள்ளாவை இந்த தோல் மட்டும்தான் இருந்தது. ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருந்தது, கும்பலா பேசுற சத்தம் கேட்டுச்சு, ஏதோ செய்யற மாதிரி சத்தம் கேட்டது, பொருள்லாம் போட்டு உருட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேட்டுச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பா பேசவே இல்லை, ஆனா கத்துற குரல் மட்டும் கேட்டுச்சு. ஐயோன்னு ஒரு குரல் மட்டும் எங்க அப்பா குரல் கிளியரா கேட்டுச்சு. அக்கா அண்ணனை போட்டாங்க, அக்கா அண்ணனை போட நீ தானடா கூட்டணும் மண, நீ தானே அக்கா போன் பண்ண, உன்னை நம்பி தானே வந்தாரு, அவர் எங்க அவர் இருக்காது ஓடிட்டு இல்லக்கா போட்டாங்க. லெட்ரு இவர் ஜெயில இருந்து போட்டார். சுகுமார் அம்மாக்கும் லெட்ரு போட்டாரு, இவங்க பிரேமாக்கும் லெட்ரு போட்டார். போஸ்ட்மேன் இவர் எழுதினோரு சந்தோஷத்துல வெச்சு நகர சொல்ல அட்ரஸை மாத்தி போட்டார். அவனுக்கு கோவம் வந்து அவன் ஒரு வெட்டு வெட்டிட்டான். அவனுக்கு மூஞ்சாண்ட அடையாளம் இருக்கும். அந்த வெட்டு வந்து அவன் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவானா, நான் கண்ணாடி பார்க்க மாட்டேன், அவனை செஞ்சுட்டு பிறகு தான் கண்ணாடி பார்ப்பேன், ரெண்டு பேரையும் நான் முடிக்காத விடமாட்டேன்னு சொல்லிட்டு நான் முடிச்சு தரேன் நான் முடிச்சு தரேன்னு அவங்களுக்கும் சொல்லிட்டு இவருக்கும் சொல்லிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் சூலாமேடு பகுதியை சேர்ந்தவர் மகேஷ். பல ஆண்டுகளுக்கு முன்பு பிழைப்பதற்காக சென்னை வந்தனர் இவரது பெற்றோர். சென்னைக்கு வந்த பிறகு மயிலாப்பூரின் ஒரு பகுதியான ஸ்லேட்டர்புரம் மகேஷின் மண்ணாகி போனது. சிறுவனாக இருக்கும் போதே சென்னைக்கு வந்ததால் நகர வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களும் அவருக்கு அத்துப்படியானது. கூடவே நிழல் உலகத்தின் தொடர்பும் தொற்றிக்கொண்டது. பருவ வயதை தாண்டியவுடன் வன்முறையின் பாதையில் நடக்க தொடங்கியிருக்கிறார் மகேஷ். அப்போது முதல் இரத்தத்தின் கரை அவரது மனதில் படிந்து போனது. மகேஷின் முதல் மனைவி பிரேமா சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார். இவருக்கு இரண்டு மகள்கள் ஒரு மகன். முதல் மனைவியின் மரணத்திற்கு பிறகு மலர் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் மகேஷ். மகேஷ் மலர் தம்பதிகளுக்கு இரண்டு மகள்கள். இவர்கள் இருவரும் கல்லூரியில் படித்து வருகின்றனர். பல கொலை வழக்குகளில் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் மகேஷ். இதனால் நீதிமன்ற விசாரணையின் நிழலிலேயே கடந்த சில ஆண்டுகளாக வாழ்ந்து வந்திருக்கிறார். ஒரு சில வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டு சிறை தண்டனையையும் அனுபவித்திருக்கிறார். வன்முறை நிழல் போல தொடர்ந்து வந்ததால் மகேஷுக்கு எதிரிகள் அதிகம். மயிலாப்பூரில் வசித்து வந்தபோது ஒரு தண்ணீர் டேங்க் பிரச்சனையில் இவருக்கும் அப்பகுதியில் வசித்த சிவகுமார் உட்பட சில நபர்களுக்கும் பிரச்சனை முளைத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த நாள் முதல் மகேஷ் தரப்புக்கும் சிவகுமார் தரப்புக்கும் மோதல் வலுத்தது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிறைவாசத்தில் இருந்து வெளியே வர துடித்திருக்கிறார் மகேஷ். இதற்காக அவரை ஜாமீனில் எடுக்கும் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார் மலர். ஜாமீனில் வெளிவந்த பிறகும் மகேஷ் மயிலாப்பூரில் தங்கவில்லை. எதிராளிகள் இவரை கொலை செய்யும் எண்ணத்தில் இருந்ததே இதற்கு காரணம். சென்னையை விட்டு ஒதுங்கிய அவர் சிதம்பரத்தில் தனது நண்பர்களின் துணையோடு தங்கியதாக சொல்லப்படுகிறது. அப்போதும் எதிரிகளின் மாயக்கரங்கள் இவரை நோக்கி நீண்டிருக்கிறது. தனது நண்பர்கள் பகைவர்கள் யாருக்கும் தெரியாமல் ரகசிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் மகேஷ். தான் விரும்பினால் மட்டுமே தனது குடும்பத்தினரோடு பேசுவார். இப்படி எல்லா விஷயங்களிலும் ஒருவித பாதுகாப்பு வளையத்திற்குள் வாழ நினைத்திருக்கிறார். 14 ஜெயிலே வாழ்க்கையா போச்சு. 14 ஊரா சுத்த ஆரம்பிச்சார். ஆனால் இங்கே வரத்தே கிடையாதுங்க. இங்கே வந்தால் எதனா பண்ணிடுவாங்க நம்மளை, இல்லை போலீஸ் தொல்லையாலையோ போலீஸ் தொல்லையால இருக்கிறவங்க தொல்லையாலையோ அவர் இந்த இடத்துக்கு வராதே ஆயிட்டாரு.
இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தினேஷ் என்பவர் மலரிடம் செல்போனில் பேசியிருக்கிறார். அவரது பேச்சு மகேஷிற்கும் தினேஷுக்கும் நட்பை உறுதிப்படுத்துவதாக இருந்திருக்கிறது. என்கிட்ட மூணு நாளா தினேஷ் பேசணும். தினேஷ் தான் கூலிப்பட அவன் தான் சார் கூட இருந்தான். ரெண்டு வாரமா கூட இருந்து என்னை நம்புனா நான் முடிக்கிறேன், நான் செய்வேனா, உனக்காக நான் உயிரே கொடுப்பேன் அப்படி ஒரு நம்பிக்கையா பேசணும். மகேஷை அவரது எதிரிகளிடம் இருந்து காப்பாற்றுவதாக மலருக்கு உறுதி தந்திருக்கிறார் தினேஷ். அதற்காக ஒரு நபரை சந்தித்து பணத்திற்கான ஏற்பாட்டை செய்து தருவதாக சொல்லியிருக்கிறார். 10 லட்சம் ரூபாய் தருவாரு அவனை செய்யறதுக்கு. அந்த 10 லட்சம் வாங்குறதுக்காக போறோம். அண்ணன் யார்கிட்டயும் சொல்லிக்கானான்னு சொன்னாரு. சரிப்பான் அண்ணன், நீ கேட்காதக்கா. அண்ணா 10 லட்சம் வாங்க போறது நீ கேட்க. சரிப்பான் அண்ணனை கேட்க மாட்டோம்மா. நான் இன்னைக்குமே யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், என் மனசிலே போட்டுப்பேன்னு சொன்னோம். ஆனால் வாங்க போகிறது வந்து சிவகுமாரை செய்கிறதுக்காக தான் அண்ணன் எனக்கு தராரு அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னேன். யார் கண்ணிலும் படாமல் நிழல் உலகில் வாழ்ந்திருந்த மகேஷ் கடந்த செப்டம்பர் 28 திங்கட்கிழமை அன்று வெளி உலகத்தை சந்திக்க தயாரானார். சில மணி நேரங்களுக்கு பிறகு தினேஷை சந்தித்திருக்கிறார். அப்போது மலரிடம் செல்போனில் பேசியிருக்கிறார். அதுவே மகேஷ் கடைசியாக பேசியது. தினேஷை சந்தித்த பிறகு ஒரு காரில் ஏறியிருக்கிறார் மகேஷ். அங்கு எதிரிகளின் உருவத்தில் அவருக்காக காத்திருந்தான் காலன். சிவகுமாரும் அவரது கூட்டாளிகளும் காரினுள் இருந்ததை பார்த்திருக்கிறார் தினேஷ். இந்த தகவலை செல்போனில் மகேஷ் குடும்பத்தினரிடம் தெரிவித்திருக்கிறார். இதனை கேட்டதும் பதறி துடித்திருக்கிறார் மலர். தனது கணவருக்கு என்ன கதி நேர்ந்தது என்று பதட்டத்தில் இருந்தார் மலர். அந்த நேரத்தில் மகேஷை செல்போனில் தொடர்பு கொண்டார் அவரது மகள் மகேஸ்வரி. எதிர்முனையில் கிடைத்த பதில் அவரை பயத்தின் உச்சத்திற்கு அழைத்து சென்றது. காரணம், அது மகேஷின் கடைசி நிமிடங்களுக்கான அலறல் சத்தமாக இருந்தது. அது அவருக்குள் பேரிடியாக இறங்கியது. மகேஸ்வரி தனது தந்தையை செல்போனில் தொடர்பு கொண்ட போது சில நபர்களின் இரத்த வெறியே பதிலாக கிடைத்தது. அவர்களது வன்முறையோடு மகேஷ் போராடி கொண்டிருப்பது புரிந்தது. எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி சொன்ன உடனே நான் ஃபோன் பண்ணேன், ரிங் போச்சு, 3 தடவை ரிங் போச்சு. அதுக்கப்புறம் அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணி யாரோ கத்துனாங்க, அப்படியே கத்துற குரல் கேட்டுச்சு. அப்பா அப்பான்னு கூப்பிட்டேன் நான். அப்பா வந்து ஒண்ணுமே பேசவே இல்லை. அப்பா அப்பா அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தேன். எங்க அப்பா ஒண்ணுமே பேசவே இல்லை. ஆனா யாரோ கத்துற சத்தம் கும்பலா கேட்டுச்சு. சில நிமிட இடைவெளியில் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆனது. அதுவே மகேஷின் உயிருக்கு நேர்ந்த அவலத்தை அவரது குடும்பத்தினருக்கு சொன்னது. ஏதோ செய்யறாங்க, ஏதோ நடக்குதுமா அப்படின்னு சொல்லி கத்தனானே கத்தனே ஐயோன்னு ஒரே ஒரு குரல் மட்டும் கேட்டுச்சு. நான் அதுக்கப்புறம் நான் கத்துனேன். எங்க அப்பா 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 பேசுப்பா பேசுப்பான்னு நான் கத்துனேன். கத்தனே அதோட யாரோ ஒருத்தங்க எடுத்து பேசினாங்க. ஹலோ ஹலோன்னு தான் சொன்னாங்க. ஐயோ யார் சார், நீங்கள் எங்கள் அப்பாட்ட பேசினா எங்கள் அப்பாட்ட ஃபோனை கொடுங்கன்னு சொன்னதுக்கு அவங்க எதுவுமே பேசவே இல்லை. 3 குரல் மட்டும்தான் ஹலோன்னு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் கட் ஆயிடுச்சு. கொலையான சில மணி நேரங்களில் சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையின் ஓரத்தில் இரத்த சகதிக்கு நடுவே வற்றி கிடந்தது மகேஷின் உடல். இதனை பார்த்த சிலரின் தகவலால் ஆம்புலன்ஸும் போலீஸும் அங்கு வந்திருக்கிறது. மகேஷ் இறந்து விட்டார் என்று உறுதியான பிறகு அவரது உடல் காஞ்சிபுரம் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டது. மகேஷின் சடலம் கிடந்த விதம் அவர் வேறெங்கோ கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்ற யூகத்தை வலுப்படுத்தியது. மகேஷின் கொலைக்கு சிவகுமார் தரப்பே காரணம் என்று குற்றம் சாட்டியது அவரது குடும்பம். சிவகுமாருக்கும் மகேஷுக்கும் இடையிலான மோதலின் பின்னணியை தேடிய போது கடந்த சில ஆண்டுகளில் நிழல் உலகத்தை ஆட்டிப்படைத்த பல சம்பவங்களின் பின்னணி தெரிய வந்தது. ஒருமுறை தனது மனைவியோடும் குழந்தையோடும் அரக்கோணத்தில் ஒரு உறவினர் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் மகேஷ். மனதில் ஏதோ நடுக்கம் ஏற்பட குடும்பத்தினருடன் நள்ளிரவில் அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார். அடுத்த நாள் அவரின் பயம் உண்மையாகி போனது. காரணம், சென்னையை கலக்கிய ஒரு தாதா மகேஷை தேடிக்கொண்டு அங்கு வந்திருந்தார். மகேஷின் கணக்கை தீர்க்க பலமுறை சிவகுமார் தரப்பு முயன்றதாக கூறப்படுகிறது. இதில் இருந்து விடுபட மகேஷிற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தன்னை தேடி வந்த தாதாவை சந்தித்த போதுதான் சிவகுமாருக்கும் தனக்குமான பகைக்கு காரணம் என்னவென்பது தெரிய வந்தது. வீரமணி அவரு சாவரத்துக்கு இன்னும் 1 மாசம் இருக்கும்போது ஒருத்தரை விட்டு பேசினார். நான் சாமி கிட்ட பேசணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போனார். மா, நான் போயிட்டு
சாயந்தரம் வந்துடுவேன். வரலன்னா இவங்க பேரை சொல்லு. என்கிட்ட அவர் காரில் உட்காரும்போதே என் ஃபோனை ஆன் பண்ணிட்டு தான் உட்காந்தாரு. இவங்க என்ன பேசுகிறதெல்லாம் நான் கேட்டேன். அந்த பையன் என்னை ரொம்ப தொல்லை கொடுக்குறான், உன்னை செய்யணும்னு. அப்படி என்ன தான் உங்களுக்குள்ள பிரச்சனை? நம்ம தான் அவர் எல்லாத்தையும் சொல்கிறார். அவங்க அம்மா அவனை வச்சிருந்தேன் 7 வருஷமா. தன்னை சந்திக்க அழைத்தவரிடம் சிவகுமாருக்கும் தனக்குமான பகையை விளக்கி சொன்னார் மகேஷ். அதோடு தன்னை கொல்ல நினைப்பவர்கள் அத்தனை பேரும் ஒரு காலத்தில் தனது நிழலில் வளர்ந்தவர்கள் என்பதையும் வெளிப்படுத்தினார். சிவகுமாரின் தாய் சந்திரா மகேஷுடன் பழகி வந்திருக்கிறார். இது மகேஷின் முதல் மனைவி பிரேமாவுக்கு தெரியாது. இந்த நிலையில் சிறையில் இருந்த மகேஷ் பிரேமாவுக்கும் சந்திராவுக்கும் 2 கடிதங்களை எழுதியிருக்கிறார். அந்த கடிதங்கள் முகவரி மாறி சென்றது. அதுவே பிரேமாவின் மரணத்திற்கும் காரணமானது. லெட்டர் இவரு ஜெயில இருந்து போட்டார். சிவகுமார் அம்மாக்கும் லெட்டர் போட்டாரு, இவங்க பிரேமாக்கும் லெட்டர் போட்டார். போஸ்ட்மேன் இவர் எழுதினோரு சந்தோஷத்துல வெச்சி நகர சொல்ல அட்ரஸ் மாத்தி போட்டார். போஸ்ட்மேனு மாத்தி மாத்தி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டார். அப்போ அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு அண்டை போட்டுட்டு அவங்கள போட்டு அடிச்சிட்டார். அப்போ இவங்க கோபத்தில் போய் கொளுத்திக்கினாங்க. கொளுத்திக்கினே செத்துட்டாங்க. சந்திராவும் அவரது மகன்களும் பல ஆண்டுகள் மகேஷின் நிழலிலேயே இருந்திருக்கின்றனர். சந்திராவின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கொலை செய்யவும் துணிந்தார் மகேஷ் என்று சொல்லப்படுகிறது. சந்திராவுடன் உள்ள தொடர்பே பிரேமாவின் மரணத்திற்கு காரணம் என்பதை ஒரு கட்டத்தில் உணர்ந்தார் மகேஷ். அதன்பின் அவரது உறவை கைவிட்டார். மலரை திருமணம் செய்து கொண்டார். உறவும் தொடர்பும் அற்றுப்போன நிலையில் தண்ணீர் டேங்க் வடிவில் மீண்டும் பகை முளைத்தது. இந்த விவகாரத்தில் மகேஷின் சகோதரியை தாக்கினார் சிவகுமார். அதற்கு பதிலாக மகேஷின் சகோதரியின் மகன் பில்லா சுரேஷ் சிவகுமாரை அரிவாளால் வெட்டினார். இது சிவகுமார் தரப்பை உசுப்பேற்றியது. பில்லா அவங்க அக்காவை அடிச்சான். அடிச்சதுக்கே அவனுக்கு கோபம். நம்ம அக்கா வந்து நம்மளை வளர்த்தவங்களாச்சே, நம்ம அக்காவை போட்டு அடிச்சு ஆஸ்பத்திரியில் இருக்காங்களேன்னு அவனுக்கு கோபம் வந்து அவன் ஒரு வெட்டு வெட்டிட்டான். அவனுக்கு எங்கள் மூஞ்சி அந்த அடையாளம் இருக்கும். அந்த வெட்டு வந்து அவன் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவானான், நான் கண்ணாடி பார்க்க மாட்டேன், அவனை செஞ்சுட்டு பிறகு தான் கண்ணாடி பார்ப்பேன், ரெண்டு பேரையும் நான் முடிக்காத விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். சொந்த ஊரான சூனாமேடுக்கு சென்ற போதும் மகேஷை பகை துரத்தியது. அது எதிராளி ஒருவரின் உயிரை பறிக்க துணை போனது. அங்க இருக்கிற சொந்தக்காரங்க, மாமா மாமா உன்னை செய்யறதுக்காக வந்திருக்காங்க, 2 கார்ல வந்திருக்காங்க, நீ வராத அப்படின்னா நான் வந்துட்டேன்டா, வந்து இறங்கிட்டு என் பொண்டாட்டி பிள்ளோட வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னும் போது எங்களை ஒரு வீட்டில் உட்கார வச்சுட்டு இவர் தேடினு போகும்போது தனியாக அவர் மாட்டிட்டாரு. நான் என்னடா பண்ணேன், என்ன சாவடிக்கு வர அப்படின்னும் போது அவன் கத்திய துண்ணங்கும் போது அவர் காலை தட்டி விட்டு அவர் செஞ்சார். நாட்டினமரை சாவடிச்சுட்டு எங்கிட்ட சிவகுமாரை திருத்தின் ஓடுறாரு. அவன் வேலி தாண்டி நிர்மூலி இவங்கெல்லாம் தொடையிலெல்லாம் கீச்சினான், வேலி தாண்டி ஓடிட்டாங்க. கத்தி எடுத்த பின்பு வார்த்தைகள் தீர்வு தராது. பழிவாங்க நேரம் பார்த்து கொண்டிருந்த சிவகுமார் தரப்பு சமாதானம் பேச மகேஷை அழைத்தது. அதன் பின்னணியில் ஒரு குரூர திட்டம் இருந்தது. மகேஷுக்கு வைத்த குறியில் பில்லா சுரேஷும் அவரது நண்பர் விஜயும் சிக்கினர். அவர்களின் உயிரை மட்டுமல்ல உடலையும் சிதைத்தனர் எதிராளிகள். ஓட உடைக்கும் போதெல்லாம் நாங்கள் வாசல் ஆண்ட உட்காந்துருக்கோம். எங்கேயோ டமால் டமால்னு கேட்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வேற எங்கேயோ கேட்குதுன்னு சொல்லி நாங்கள் அவங்க பக்கத்து வீடு தானே இருந்துட்டு இருந்தோம். இவனை முடிய பிடிச்சி மேலே தூக்கும் போது மாமா மாமான்னு எங்கள் பொண்ணு கத்திச்சு. கத்தும் போதெல்லாம் மேலே தூக்கி துண்டு துண்டாகிடும். ஐயோ ஐயோன்னு கத்துற சவுண்டு உடைக்கிற சவுண்டு கேட்டோன்னே நாங்கள் ஓடி வரும்போது வாசலில் 30 பேர் நின்றுந்தாங்க. கத்தியோடு நின்றாங்க, நாங்கள் அப்படியே நின்றுட்டோம். வந்த நுங்களி செஞ்சிருவேன் அப்படின்னு எங்கள் பொண்ணையும் கேட்கும் போது எங்களெல்லாம் கேட்கும் போது நாங்கள் எதுவுமே பேசலை. அப்படியே உதறிக்கிட்டு நின்று அப்படியே சந்துக்கா பூந்து போய் அங்கே அவனு பில்லாவுடைய ஃப்ரெண்டு விஜி அவங்க வீட்டுக்குள்ளே பாத்ரூம்லேயே சாவடித்தாங்க. அவங்க பொண்டாட்டி கழுத்தில் கத்தி வச்சுட்டாங்க. பசங்க கழுத்தில் கத்துனீங்க இப்போ உன் தொண்டையை அறுத்துருவேன்னா விட்டுடு விட்டுடுன்னு அழுகுது. அவங்க வீட்டு பாத்ரூம்குள்ளேயே அவனை இந்த இடத்துல குத்துனாங்க, உயிர் போல மறுபடியும் இந்த இடத்துல குத்துனாங்க. அவன் பிய இழுத்துனுந்தான்னு மூஞ்சி தலை காலு கையில் அவன் எங்கள் பில்லா அவனே வெட்டிருந்துட அவனாவது 2 அவர் உயிரோட தான். எங்கள் பில்லாவை இந்த தோல் மட்டும்தான் இருந்தது. ஒரு நில விவகாரம் தொடர்பாக தனது நண்பர் திண்டுக்கல் பாண்டியனுடன் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தார் மகேஷ். இந்த விஷயம் வெளியே பரவி ஒரு வழக்கில் திண்டுக்கல் பாண்டியை கைது செய்தது போலீஸ். இதன் பிறகு சென்னையை அடுத்த நீலாங்கரையில் 2010 பிப்ரவரி 8 என்கவுண்டரில் கொல்லப்பட்டார் திண்டுக்கல் பாண்டி. ஆனால் இந்த நிகழ்வே மகேஷின் மீது சிலரது பகைமை பார்வை விட காரணமானது. எதிரிகளின் பிடியில் இருந்து தப்பிக்க நினைத்த மகேஷ் சில காலம் சிறையில் தண்டனை காலத்தை அனுபவித்தார்.
அப்போதுதான் தினேஷின் அறிமுகம் மகேஷுக்கு கிடைத்தது. சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்த பிறகும் மகேஷின் மனதில் இருந்த பயம் மடியவில்லை. அது உயிர் பயமாக இருந்தது. இதனால் தன்னை தேடி வந்த தினேஷின் உதவியை கேட்டார் மகேஷ். சிவகுமாரை கொல்ல துடித்தார் மோகன் என்றவர். அண்ணனா இவன் வந்து பணத்துக்காக செய்றவனா, நீ என்ன சொல்றியா முடிச்சு தருவானா அப்படின்னு மோகன் தான் அறிமுகப்படுத்தினான். இவன் யார் என்ன ஏதுன்னு அவர் கேட்டாரு. இவன் கூலிப்படவன், அதுல இருந்தே உங்களுக்குள்ள பழக்கம். அவன் ஆமா ஒன்ற வருஷமா, ஆனா ஜெயிலுக்கு போனா ஜெயிலையும் பழக்கம். ஜெயிலுமே அவன் நல்லா பேசினா, என்ன நான் உனக்கு முடிச்சு தரானா, நீ சொல்றதானா நான் கேட்பேன்னு நல்லா பேசினான். என்ன நம்பு என்ன நம்பு என்ன நம்புன்னு அவன் தான் சொன்னான், தினேஷ் தான் சொன்னான். அவரு முழுக்க முழுக்க தினேஷை நம்பினான். தினேஷின் மனதில் இருந்தது என்னவென்பது மகேஷுக்கோ அவரது குடும்பத்தினருக்கோ தெரியாது. இந்த கொலைக்கு பின்பே அது தெரிய வந்திருக்கிறது. அவரது வஞ்சமும் வண்ணம் கலந்த சூழ்ச்சியும் மகேஷை வீழ்த்தியது. இவன் உடனே என் லைனுக்கு வரான் தினேஷ். வந்து அக்கா அக்கா அண்ணனை போட்டாங்க அக்கா அண்ணனை போட, நீ தானடா கூட்டணும், நீ தானக்கா போன் பண்ண, உன்னை நம்பி தானே வந்தாரு, அவர் எங்க அவர் இருக்காது ஓடிட்டு போய், இல்லக்கா போட்டாங்க, நான் ஓடி வந்துட்டேன், தட்டி விட்டணும், அவன் ஒண்டி தான் கூட்டணுமா, ஆனால் அவங்க கூட இத்தனை பேர் இருக்கிறாங்க. அந்த ஃபோனை எடுத்து பேச அலோன்னு சொல்ல வந்தவன் அவனுக்கு மிஞ்சி போனால் 24-25 வயசாக இருக்கும். பையன் எதுவுமே பேசலை. இவரை குத்துற சவுண்டு மட்டும்தான் எங்களுக்கு கிடச்சி. ஆனால் அவன் ரெண்டு குத்தில் அவருக்கு உயிர் போன பிறகு சின்ன பணமாக கெஞ்சா அடிச்சுருக்காங்க. ஃபுல்லாக கெஞ்சா அடிச்சுட்டு காருக்குள்ளேயே பண்ணியிருக்கானுங்க. காருக்குள்ளே பண்ணிவிட்டு ரோட்டில் தூக்கி நாங்கள் போட்டு போயிட்டுருக்காங்க. மகேஷின் கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் பற்றிய விவரங்களை திரட்டி இருக்கின்றனர் அவரது உறவினர்கள். அது பற்றி போலீசிலும் புகார் கொடுத்திருக்கின்றனர். தினேஷ் சொன்னான், இந்த மாதிரி சிவகுமார் தாங்க காரில் இருக்கிறான், சிவகுமார் கார் வேற யாரும் நிறைய பேர் இருக்காங்க, நான் தட்டி ஓடி வந்துட்டேன், அவன் தான் சார் இட்டுமே விட்டுட்டு அவன் ஓடிட்டான், நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டான். சிந்தார்பேட்டையில் ஒரு பண்ணாம்பா, சிந்தார்பேட்டையில் வந்து பண்ணிட்டு அவன் ஒளிஞ்சிட்டு இருந்தான். அதில் கேமராவில் தெரிஞ்சு போச்சு. அது தெரிஞ்சு போய் கமிஷனர் ஆஃபீஸில் தான் என்கொயரி எடுத்தாங்க. அதிலிருந்து தான் இவனை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சு போச்சு. இவனை வச்சு தான் பண்ணணும்னு சொல்லி தான் எல்லாமே அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டா இவருக்கு தெரியாது. இவங்கெல்லாம் லைனில் இருக்காங்க, சிவகுமார் நைனா திருநாளாம் வந்து அவங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்கன்னு இவருக்கு தெரியாது. ஒரு ஃபோனில் எத்தனை பேர்கிட்ட பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டா இருக்க முடியும். இவர் சிதம்பரத்தில் இருந்தார், அவன் வந்து புளியந்தோப்பில் இருந்தான். ஆனால் நான் முடிச்சு தரேன் நான் முடிச்சு தரேன்னு அவங்களுக்கும் சொல்லிவிட்டு இவருக்கும் சொல்லிவிட்டு கடைசியில் இவரை இட்டுன்னு போய் அவங்க விட்டுட்டான். கடந்த 1ஆம் தேதி அன்று மகேஷின் கொலை தொடர்பாக சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த சிவகுமார், நுங்கம்பாக்கத்தை சேர்ந்த ராஜா, ராயபுரத்தை சேர்ந்த பெரியசாமி மகன் அஜித்குமார் ஆகியோர் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். தற்போது இவர்கள் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் இந்த கொலை வழக்கில் 6ஆம் தேதி அன்று மயிலாப்பூர் முனிசாமி பிள்ளை தெருவை சேர்ந்த சடையன் மகன் யுவராஜ், மயிலாப்பூர் ஏகாம்பரம் பிள்ளை தெருவை சேர்ந்த கரிகாலன் மகன் சீனிவாசன் என்ற முத்தமிழ் செல்வன் ஆகியோர் ஆற்காடு மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். தனது குடும்பம் வளர்ந்த இடம் சுற்றம் அனைத்தையும் விட்டு விலகி மனித அனுபவத்தை தவறவிட்டிருக்கிறார் மகேஷ். வன்முறையை வாழ்நாள் முழுவதும் சுமந்தவர்களுக்கான சாபம் அது. நிழல் உலகத்தில் தனது நிம்மதியை தொலைத்த அத்தனை மனிதர்களுக்கும் புரியக்கூடிய உண்மை இது.